மாதம் பிறந்தால் பல லட்சம் ரூபாய் யாராவது உங்களுக்கு சம்பளமாக கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிறைய இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்குவீங்க, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அப்கிரேட் பண்ணிப்பீங்க, நிறைய சேமிப்பீங்க. இதெல்லாம் நம்ம சொன்னால் கூட ரியாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து என் கூட ஒர்க் பண்ணவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து ஒரு 3 லட்சம் ரூபாவாக வந்து மாதம் வந்து வருமானம் ஈட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு யங் கப்பிள் தான். இவங்க இவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. 4 வயசில் ஒரு குழந்தையும் 7 வயசில் ஒரு குழந்தையும் இருக்குது. இவங்க பெங்களூர்லேருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அங்கே சம்பளமும் அதிகம் ஆக்சுவலாக. இப்போ ஹஸ்பண்ட் வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து ஆண்டுக்கு சிடிசியாக எடுத்துகிட்டு வராரு. ஒய்ஃப் வந்து 20 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம இவங்களை ஒரு நியூ ஏஜ் மாடர்ன் கப்பிள் அப்படின்னே சொல்லலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸு என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் வந்து வாங்கி குமிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நியூ ஏஜ் மைண்ட் செட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இவங்களுடைய சிடிசி ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 45 லட்சம் ரூபாய் வந்து டோட்டலாக இந்த ஃபேமிலியோடைய இன்கம். இப்போ டாக்ஸேஷன் இருக்குல்ல, இது வந்து 20% அப்படின்னு நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ 9 லேக்ஸ் வந்து டேக்ஸில் போயிடும். ஸோ மொத்தமாக வந்து இவங்கக்கிட்ட நெட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 லட்சம் தான் கையில் இருக்கும். இதை வச்சு தான் இப்போ அவங்களுடைய லைஃப்பே ரன் பண்ண போகிறாங்க. அது எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் அவங்ககிட்ட காமிக்க போகிற இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கும் எங்களுக்குள்ளே. அதிலிருந்து நான் அங்கங்கே ஒரு சில பாயிண்டர்ஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிலது நானே வந்து அசியமும் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து மனசில் வச்சுக்கணும். முதல் பெரிய செலவே வந்து தலை சுற்றி கீழே விழுந்துடாதீங்க. ஏன்னா வீட்டு வாடகை தான் வந்து பெரிய பெரிய செலவு. எந்த ஊராக இருந்தாலும் இதுதான் பெரிய செலவாக இருக்க முடியும். இவங்க மும்பையில் இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. உள்ளேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி இவங்க வந்து வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயும் இருக்கணும் அப்படின்றதுனால மும்பையுடைய டிராஃபிக் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். எங்களால் வந்து 2 பேராலையும் வந்து கம்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்றதுனால இது மாதிரி ஒரு சாய்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ 80,000 ரூபாய் மாதம் பிறந்தால் அவங்க வந்து கொடுக்கணும். யோசிச்சு பாருங்கள். நம்ம நிறைய பேர் வந்து 80,000 வந்து வருஷத்துக்கே நம்ம வந்து வாடகையாக கொடுப்போமா அப்படின்னு தெரியல. மேபி பெங்களூர் மாதிரியான சிட்டிஸ்லலாம் இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்டுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து. ஆனால் இவங்க வந்து 80,000 கட்டுறாங்க. ஸோ வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 9,60,000 வந்து இதுக்கே வந்து அவங்க பெரிய அளவுக்கு செலவு பண்ணுறாங்க. அடுத்த எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு செலவுகள் தான். கிராசரி, டாய்லெட்ரிஸ் இதெல்லாம் வந்து எல்லோரும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இவங்களுக்கு வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு கவனிச்சோன்னா 10,000 ரூபாய் வந்து மாதத்துக்கு செலவாகுது. இது வந்து 120,000 ரூபாய் வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து செலவாகுது. இதில் என்னென்னலாம் இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், எண்ணெய், அப்புறம் நான்வெஜ், தண்ணி, அப்புறம் அவங்க வந்து ஆட்டா வாங்குவாங்க, அப்புறம் ரைஸ், அப்புறம் சோப்பு பேஸ்ட்டு, பர்சனல் ஹைஜீனிக் ஐட்டம்ஸ், மசாலா ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து 10,000 ரூபாய் வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருக்குறாங்க. 15,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தபடியாக வந்து டெலிஃபோன், டிவி, இன்டர்நெட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸு, இதுக்கப்புறமா வந்து மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு 4,850 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்தது பெரிய அவங்களுக்கு செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பக்கம் வாடகை கொடுக்குறாங்க 80,000. ஆல்மோஸ்ட் அதே லெவலுக்கு ஒரு வீட்டு இஎம்ஐயும் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. அவங்க அவங்க கொல்கட்டாவில் வாங்கின வீட்டுடைய மதிப்பு வந்து 1 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில். அவங்க 85 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கியிருந்தாங்க. 8.2%ல 72,000 odd change வந்து அவங்க வந்து மாதம் மாதம் அதுக்கு வந்து இஎம்ஐயாக கட்டுறாங்க. இதுக்கு வருஷத்துக்கு 8.65 லேக்ஸ் வந்து டோட்டல் காஸ்ட் ஆகிடுது அவங்களுக்கு. அதுக்கடுத்தபடியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் மெயினாக பார்க்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஆப்வியஸாக கார் வச்சுருக்காங்க. நான் ரொம்ப மினிமலாக தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கேன். மாதம் 6,000 ரூபாய் பெட்ரோல் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து 3,000, 3,000, 6,000 தான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து வருஷத்துக்கு 72,000 ரூபாய் அவங்களுக்கு ஆகுது. அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லக்குள்ளே மூவிஸ் அவங்க வந்து பெருசாக போகிற பழக்கம் கிடையாது. இருந்தாலும் வீட்லேயே வந்து இன்ஹவுஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றதுனால நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், இல்லை வந்து புக்ஸு, இது மாதிரியான செலவுகள்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து மாதத்துக்கு 1,000 தான் வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு 12,000 ரூபாய். அதுக்கு அடுத்து தான் வந்து ஜிம்மு, ஃபிட்னஸ், பியூட்டி இது மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க ஒரு 1,500 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஃபிட்னஸுக்காக வந்து ஷட்டில் இது மாதிரியான இதுக்கெலாம் போவாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஸ்விம்மிங் போவார். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு 1,500 ரூபாய். அப்புறம் ஈட்டிங் அவுட் ஆஸ் அ ஃபேமிலியாக டுகெதராக அவங்க வந்து மாதத்துக்கு அட்லீஸ்ட் 2 முறையாவது போகணும் அப்படின்னு வந்து அவங்க பார்ப்பாங்க. ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவாங்க. பெங்களூர்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா ரெண்டு பேர் போகக்குள்ளேயே வந்து ஒரு 2,000-3,000 ரூபாய் செலவாயிடும். இது வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 அப்படின்னு சொல்லக்குள்ள 5,000 அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மினிமலான காஸ்ட்டு தான். அப்போ வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 60,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பெரிய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஹவுஸ் ரெண்ட்டு, அடுத்தது இஎம்ஐ வாங்கி அவங்க ஒரு வீடு வாங்கியிருந்தாங்க. அது மூணாவது அவங்களுடைய பசங்களுடைய படிப்பு. ஒவ்வொரு குழந்தைக்கும் 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டுறாங்க.
அப்போ 400,000 ரூபாய் இதுக்கே செலவு பண்ணிடுறாங்க. 400,000 அப்படின்னு யோசிக்காதீங்க. அவங்கக்கிட்ட பேசினப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க, 400,000ன்றது இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது, நான் வந்து இன்னும் அப்ஸ்கேலான ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது, நான் அங்கெல்லாம் வந்து நான் வந்து சேர்க்கணும்னு நினைக்கல, இந்த படிப்பே போதுமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும், இவங்க வந்து இந்த 80,000 கொடுக்கறதுக்கான அடிப்படை காரணமே வந்து இந்த ஸ்கூல் வந்து எங்கே இருக்குதோ அது பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்றது தான். அப்போ ஸ்கூல்ஸுக்கும் அந்த ஸ்கூலுடைய ஃபீஸுக்கும் அவங்க வந்து அந்த ரெண்ட்டுக்கும் கொடுக்கறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 14,00,000 ரூபாய் அவங்களுடைய ஆண்டு வருமானத்துலேருந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பசங்களுக்கு நம்ம வந்து சேர்த்து விடுவோம்ல, அவங்க வந்து கராத்தே கிளாஸு, ஸ்விம்மிங்கு, இல்லை வந்து பாட்டு கிளாஸு, ஏதோ ஒன்று நீங்கள் வந்து சேர்த்து விடுவீங்க. அதுக்கு ரெண்டு பசங்களுக்கும் சேர்ந்து 8,000 ரூபாய் மாதம் மாதம் செலவு பண்ணுறாங்க. அதில் 100,000 ரூபாய் வருஷத்துக்கு செலவாயிடுது. அப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா பசங்க வந்து ஏதாவது எனக்கு இது வேணும் கையை காமிக்கிறதெல்லாம் நீங்கள் வாங்கி தரணும்ல, அதுக்கு வெறும் 1,000 ரூபாய் தான் ரெண்டு பசங்களுக்கும் நான் வச்சுருக்கேன் மாதத்துக்கு. ஸோ 500-500 ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது ஒரு 12,000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் போக மெடிக்கல் எமர்ஜென்சி எப்போ வேணாலும் நம்மளுக்கு வரும், நம்மளுக்கு எப்போ எமர்ஜென்சி வரும்னு தெரியாது, அதுக்கு ஒரு மினிமலான காஸ்ட் தான். நீங்கள் ஒரு கன்சல்ட்டிங் போனீங்கனாலே 1,000 ரூபாய் மும்பையில் வாங்கிடுவாங்க, நான் அது கூட வைக்கல, ஒரு 600 ரூபாய் தான் நான் வச்சுருக்கிறேன் ஓகே. அப்புறம் மிஸ்லேனியஸாக வந்து ஒரு 10,000 ரூபாய் நான் வச்சுருக்கேன். இப்போ ரெண்டு பேரும் காரில் போகிறாங்க அப்படின்றதுனால ரெண்டு பேருக்கும் 5,000 5,000 நம்ம பிரிச்சிடலாம். அப்போ ஒரு நாளைக்கு அவங்க வந்து 250 ரூபீஸ்ன்ற கணக்கில் தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆவரேஜாக. ஏன்னா நடுவில் வந்து சிக்னல் ஜம்ப் பண்ணலாம், மேபி போலீஸ் பிடிக்கலாம், ஸோ ஏதோ ஒரு வண்டி டயர் பஞ்சர் ஆகலாம், அதுக்கு தேவைப்படலாம். ஸோ அந்த 5,000 அப்படின்றது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு காஸ்ட்டு. ஸோ இது ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 10,000 ரூபாய் வந்து மாதத்துக்கு கையில் வச்சுக்கிறாங்க. இப்போ டோட்டலாக நீங்கள் டேலி பண்ணிங்க அப்படின்னா மாதத்துக்கு 300,000 ரூபாய் வருமானமாக வருது உங்கள் ஃபேமிலிக்கு. எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் டேலி பண்ணி பாருங்கள். 248,600 வந்து செலவு பண்ணுறாங்க. அவங்க கையில் இருக்க போகிறது ஒரு 50,000 ரூபாய் அப்படி அந்த அமௌண்ட்டு தான் இருக்கும். இதே வருஷத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 36 lakhs ஆஃப்டர் டேக்ஸ் அவங்க கையில் இருக்கும். அதில் 30 lakhs வந்து அவங்களுடைய இயர்லி எக்ஸ்பென்சஸ், அதாவது மாதம் மாதம் இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்க்கே போயிடுது அவங்களுக்கு. அடுத்தபடியாக வந்து இயர்லி எக்ஸ்பென்சஸ்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, ஹெல்த்து, அப்புறம் வந்து நீங்கள் ரெண்டு கார் வச்சுருக்கீங்க அதுக்கான இன்சூரன்ஸ், இது மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அதை பற்றி பார்ப்போம். இப்போ இன்சூரன்ஸில் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ப்ரீமியம் கட்டக்கூடிய தொகை வந்து 15,000 தான். அடுத்தது டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து 20,000 கட்டுறாங்க. அப்புறம் பேரண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, அது ஒரு 30,000 ரூபாய் தான் வந்து கட்டுறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், ரெண்டு பேருமே கார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன், ரெண்டு காருக்கும் மொத்தமாகவே அவங்க 24,000 தான் மெயின்டெனன்ஸுக்குன்னு வைக்கிறாங்க. அப்புறம் இன்சூரன்ஸுக்கு ஒரு 15,000 ரூபாய் தான் செலவு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பெரிய செலவுன்னு கவனிச்சோன்னா ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கு வந்து துணிமணி வாங்குறது ஒரு 10,500 ரூபாய், 4 quarter இருக்குது வருஷத்துக்கு, ஒரு ஒரு குவார்ட்டருக்கும் 10,500 ரூபாய் தான் அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க. இதில் வந்து 4 birthdays வந்துடும், பசங்களுக்கு 2, அம்மா அப்பா 2 பேருக்கு, அப்புறம் ஆனிவர்சரி இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஃபெஸ்டிவல்ஸ், தீபாவளி, கர்வா சவுத், அப்படி இல்லைனா வந்து ஹோலி, இது மாதிரியான பண்டிகைகளுக்கெல்லாம் அவங்க வந்து துணிமணி வாங்குவாங்க. ஸோ 10,500 அப்படின்றது ஒரு நார்மலான காஸ்ட் தான் அவங்களுடைய இன்கம் லெவல்ஸ்க்கு பார்க்கக்குள்ள. ஸோ ஆண்டுக்கு 42,000 ரூபாய் வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. அதோடு மட்டும் நிற்காமல் ஃபெஸ்டிவல் ஷாப்பிங் இருக்கும்ல, கிஃப்டிங்லாம் பண்ணுவாங்க, இல்லை ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து யாராவது வந்து கிளம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். இப்போ தீபாவளிக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு பட்டாசு வாங்கணும் அப்படின்னா ஒரு 5,000 ரூபாயை செலவு பண்ணுவாங்க. அப்புறம் ஃபெஸ்டிவல் கிஃப்ட்ஸ் நான் இருக்கணும் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு 5,000. ஸோ டோட்டலாக இது மாதிரியான செலவுகளுக்கு ஒரு 15,000 ரூபாய் மொத்தமாக செலவு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து வெக்கேஷன் போகாமல் யாராவது இருப்பாங்களா, கண்டிப்பாக வெக்கேஷன் போவாங்க. அப்படி வெக்கேஷன் கூட நான் போகலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஹோம் டவுனுக்காவது போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க ஹோம் டவுனுக்கு போகிறதுலாம் வந்து ஃப்ளைட்டில் தான் கண்டிப்பாக போவாங்க. அந்த காஸ்ட் 4 பேருக்கு சேர்ந்து 30,000 ரூபாய். நான் வந்து ஒரே ஒரு ட்ரிப்பு தான் நான் வச்சுருக்கிறேன், ஸோ 30,000ன்றது ஒன்றுமே கிடையாது இனி டேட்டில், அட்லீஸ்ட் அவங்களுடைய கணக்குப்படி. இதுக்கடுத்து தான் வந்து ரெண்டு பேருமே வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, அப்புறம் ஐஃபோன்லாம் இல்லாமையா, ரெண்டு பேர்கிட்டையும் ஐஃபோன் இருக்குது, இது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சா கூட மாதத்துக்கு 2,500 ரூபாய் அதுக்காக ஒதுக்கணும். இது வந்து 30,000 ரூபாய் வந்து டோட்டல் காஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த கணக்கு சொல்லி முடிக்கிறதுக்கு எனக்கே தலை சுற்றுதுங்க. 32,00,000 ரூபாய் மொத்தமாக செலவு பண்ணிட்டாங்க. கையில் அவங்கக்கிட்ட நிற்க போகிறது வெறும் 4,00,000 தான். இதில் உங்ககிட்ட ஒரு சில வயசஸ்லாம் இருக்கும், நான் வந்து ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க் பண்ணுவேன், இல்லை வந்து எனக்கு வந்து பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த பெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணுற செலவுகள், இதெல்லாம் நான் கணக்கிலே வச்சுக்கல. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்னா அந்த கணக்கும் வரல. நீங்கள் வேறு ஏதாவது மெம்பர்ஷிப்ஸ் ஆன்லைனில் படிக்கிற மாதிரி, இல்லை வந்து புக்கு படிக்கிற மாதிரியான பழக்கங்கள் இருந்தால் கூட இந்த எந்த செலவையும் நான் இதுக்குள்ளே கொண்டே வரல. இதுக்கே 32,00,000 ரூபாய் காலி. இவ்வளோ செலவும் பண்ணி அவங்கக்கிட்ட மிச்சம் இருக்க போகிற பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,00,000 ரூபாய்க்கு கம்மி தான். இவங்களே என்ன சொல்கிறாங்க, வீடுலாம் வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரி ஆகிடுச்சு, நான் வாடகை வீட்டில் இருந்தாலும் நான் வந்து பண்ணி தான் ஆகணும், எதை எடுத்தாலும் நான் வந்து இதெல்லாம் கூட நான் எப்படி ஃபோர்கோ பண்ணிவிட்டு எப்படி ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பொதுவாக சொல்லுவாங்க அவங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளை நீங்களே பண்ணிவிடுவீங்க, அதுக்கான ஒரு காரணமும் நீங்கள் சொல்லிவிடுவீங்க. ஸோ மெயினாக பசங்களுக்கு நீங்கள் வந்து படிப்பு
கொடுத்தே ஆகணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் 400,000 ரூபாய் அப்படின்றது ஒரு பெரிய தொகை தான். நீங்கள் வந்து அவங்களுக்கு பேசிக்கான எஜுகேஷன் கொடுக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து அதிகமான செலவு பண்ணிங்கன்னா கூட அது ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் 400,000 ரூபாய் எஜுகேஷனுக்கு என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த அப்பர் சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதை காரணம் வச்சு தான் வந்து இங்கே அவங்க போய் தங்குறதா இருக்கலாம், அந்த சோஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து ரொம்ப அதிகமான அவங்க செலவு பண்ணுறாங்க. கையில் சர்ப்ளஸ் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அவங்கக்கிட்ட பெரிய அளவுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ மாதம் அவங்க வந்து வேலைக்கு போனால் தான் அடுத்த மாதம் அவங்களால ரன்னே பண்ண முடியுன்ற ஒரு சூழல் தான். ஸோ இந்த வீடியோவுடைய டேக்அவே வந்து நீங்கள் 300,000 வாங்கினாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக காலி ஆகிடுது, 30,000 வாங்கினாலும் எனக்கு 10,000 ஒரு பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஸ்மார்ட்டாக இருக்கணும், பணத்தை கொஞ்சமாவது சேவ் பண்ணுங்கள், வருஷத்துக்கு 100,000 சேவ் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சுட்டு ஒரு ஜேர்னியை வந்து துவங்குங்க. அது வந்து உங்களுடைய லைஃபை வந்து பெரிய அளவுக்கு மாற்றும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் கூட தேங்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட கூடி சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கருத்துக்கு இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லி சேனல். நன்றி, வணக்கம்.